ஜெமினி கணேசனை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய சம்பவம் உண்டென்றால் அது சாவித்ரி அவர்களின் பிரிவும் மறைவும்தான் எழுபதுகளுக்கு முற்பகுதியில் தமிழ் தெலுங்கு இரண்டிலும் சாவித்ரி ஒரு சேர புகழ் பெற்றிருந்த நேரம் முற்றிலும் பெண்களைக் கொண்டு உருவாகும் ஒரு தெலுங்கு படம் இயக்கும் வாய்ப்பு சாவித்ரிக்கு வந்தது தனது துணைவி அதிலும் சாதிக்கட்டுமே என பெருந்தன்மையோடு அனுப்பி வைத்தார் ஜெமினி படம் வெளிவந்தது அதைத் தொடர்ந்து தமிழிலும் படம் இயக்கும் ஆசை சாவித்ரிக்கு வந்தது அதையும் தடுக்கவில்லை ஜெமினி சாவித்ரியின் சொந்த தயாரிப்பில் அவரே இயக்கி ஜெமினி வாணிஸ்ரீயைக் கொண்டு குழந்தை உள்ளம் என்ற படம் வெளிவந்தது படம் வெற்றி பெறவில்லை பெரிய நடிகரை வைத்து படம் தயாரித்தால் விட்ட பணத்தை எடுத்துவிடலாம் என நடிகர் திலகத்தை வைத்து படம் தயாரித்து இயக்க திட்டமிட்டார் சாவித்ரி இனியும் சொந்தப்படம் வேண்டாமே என ஜெமினி தடுத்து பார்த்தார் விதி வலியது சாவித்ரி கேட்கவில்லை கனத்த இதயத்தோடு அவருக்கு நிரந்தர விடை கொடுத்துவிட்டு பிரிந்து வந்தார் ஜெமினி சாவித்ரி சம்பாதித்த அத்தனை சொத்துக்களையும் விதி தடவிக் கொண்டோடியது ஜெமினியின் பேச்சை சாவித்ரி கேட்டிருக்கலாம் வேதனையில் நோய்வாய்ப்பட்டார் ஒருநாள் அந்த அற்புதமான நடிகையர் திலகம் நம்மை விட்டு மறைந்தார் இந்த நிலையிலும் எந்தப் பெண்ணும் செய்யாத ஒரு பெரும் செயலை செய்தார் பாப்ஜி அம்மையார் அமரர் சாவித்ரி அவர்களின் திருவுடலை தன் நுங்கம்பாக்கம் வீட்டிற்கு எடுத்து வரச் செய்து தன் கணவரைக் கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளை செய்ய வைத்தார் பாப்ஜி அம்மையார் தாயில்லாத பிள்ளை தன்னை நான் விடமாட்டேன் நானில்லாத போது தேவன் கைவிடமாட்டான் என ஜெமினிக்காக எழுதப்பட்ட வரிகளுக்கும் உயிர் கொடுத்தார் பாப்ஜி அம்மையார் அப்புறம் இன்னொரு பொன் கூட இருக்கா பொன் தான் சாவித்ரிய சாவித்ரி என்ற தாயை இழந்த குழந்தைகளை அன்று முதல் தன் பிள்ளைகளோடு சேர்த்து வளர்த்த புண்ணியவதி அவர் திருமதி சவுகார் ஜானகி சொந்தமாக காவிய தலைவி மற்றும் ரங்கராட்டினம் படங்கள் எடுத்தபோது இரவு பகல் பாராது நடித்துக் கொடுத்தார் இப்படி பல சக கலைஞர்களும் படம் எடுத்தபோது உதவிக்கரம் நீட்டிய ஜெமினிக்கு மட்டும் இறைவன் ஒரு சோதனையை வைத்திருந்தான் அந்த சோதனைதான் நான் அவனில்லை திரைப்படம் நீங்க வேற யாரையாவது என்ன பருவப் பெண்களை பல பெயர்களில் ஏமாற்றிய மர்மசாமியார் ஒருவன் அந்த காலத்தில் உலவி வந்தான் இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பாலச்சந்தர் தயாரித்த கதையே நான் அவனில்லை ஒரே படத்தில் நிறைய வேடங்கள் அதுவும் வில்லத்தனம் நிறைந்த வேடங்கள் ஜெமினியை அணுகினார் கே பிரமாதம் நானே தயாரிக்கிறேன் என்றார் ஜெமினி தனது இளைய மகள் நாராயணி பெயரில் கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தை தயாரித்தார் ஒவ்வொரு பெண்களையும் ஏமாற்றிவிட்டு கோர்ட்டில் நான் அவனில்லை என ஜெமினியின் அபாரமான நடிப்புக்கு தியேட்டர்களில் ஆரவாரம் ஆனால் வசூலில் இந்த படம் ஜெமினியை ஏமாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிகச்சிறந்த நாயகன் என்ற பிலிம்ஃபேர் விருது மட்டுமே ஜெமினிக்கு ஆறுதல் மிஸ்டர் ஜெமினியினுடைய கரியர்ல ஒரு பெரிய என்னம்னா எம்ஜிஆர் சிவாஜி அவருக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் கிளவுட்லாம் இருந்தது இவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து இவரது தனியாக காமிச்சது இவருடைய ஒரு சொஃபிஸ்டிகேஷன் அண்ட் ஸ்டைல் இன் இஸ் ஆக்டிங்